ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்க அப்படின்னாங்க. அவளுக்கு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில் வந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அப்போ தான் அது தன்னோட நிழலை கவனித்து பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது. காலை நேரத்தில் நிழல் அப்படி தானே இருக்கும். ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம் இவ்வளவு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது எங்கே கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்போ தன்னோட நிழலை பார்த்தது. அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழிச்சு போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க, இப்போ என்ன செய்கிறது, இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினச்சி தான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்கு பாருங்கள், ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா.
அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும்பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறது இல்லை. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோடு சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள், அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில் விழுது, யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம் ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும், அது நிழல் தாங்கிறது. அவர் உங்கள் மேலே நடக்கலை, உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார். அது மாதிரி உங்கள் தன்முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாகவும் பார்க்க வேண்டியதில்லை, அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல், ஒருத்தர் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரித்தார், ஏன் சார் நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னார் அவர். அப்படின்னா வேற ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்க என்னார். சரி, பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்யு ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்ககிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம்,
அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும் அதாவது இந்த ஜாக்கிகள் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா. அவன் ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்களோ குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்குறவன், ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னான். குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான். கீழே நின்றுக்கிட்டு இருந்தவன், என்னப்பா ஏன் என்னை நிறுத்தின, என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா. குதிரையில் இருந்தவன் இவன் மெதுவாக வாயை திறந்து, அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா, குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா அது, ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். செருப்பையும் குடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு, என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன், ஐயா உங்கள் குடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்ப்பா அவன் கேட்டான், உன்னால் முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா.
அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டார் அவரு. ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேர்ல புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்கே இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க? அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடும், என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடும். அதோடு இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார், திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்கினா அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லோரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார், அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்கினார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி, நான் இந்த ஊர் அன்ன சத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறது இல்லை, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல, கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன், அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்கு போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் அசந்தான், நம்மளையே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான். ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம்.
இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா? சரி, இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துகிட்ருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாகிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்துனார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிக்கிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுதை முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரே, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அறிவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ, பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே, இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல. அந்த கிழவிகிட்டேருந்து அந்த அக்கிரமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர். ஒரு நண்பர், சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன், மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி
அப்படின்னு பேர், பார்னம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பார்னம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பார்னம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் அதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார். நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடைத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபுபக்கர், இறை தூதர், முகமத் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சித்தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபுபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபுபக்கருக்கு இந்த அகதி உதவித் தொகையைத்தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம்.
குடும்ப செலவுக்கு அது போதுமானதா இல்லை. இருந்தாலும் களி வாங்கறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்ருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபூபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த அந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலிருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்துவிடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள், இதையும் வந்து அடுத்தபடியாக கலிபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாரான். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாராம், அபூபக்கரே, இந்த முன்மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியாக அபூபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்தில் இனிமேல் லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமேல் கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம்.